Hi, நம்ம பாசிப்பயிறு தோசை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இத வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஆந்திரால இது வந்து ஒரு ஃபேமஸான டிஷ். இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பாசிப்பயிறு எடுத்துக்கேன். green moong dal. அதுக்கு அப்புறம் ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கேன். அதாவது வேணும்ங்கறவங்க 1/2 டம்ளர் அரிசி கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் தோசை வந்து. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பாத்தீங்கன்னா ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, வரப்புக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பயிறையும் அரிசியையும் நீங்க ஒரு 5ல இருந்து 6 மணி நேரம் வந்து ஊற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு இதையும் சேர்த்து நம்ம இப்ப அரைச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இதல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து மாவு வந்து பொங்கணும் அப்படினா அவசியம் இல்ல. அதனால வெளிய வைக்கணும் அப்படிங்கறது தேவையில்ல. இத நம்ம உடனேவே தோசையா ஊத்திக்கலாம். கல்லுல எண்ணெய் தடவி தோசையை ஊத்திக்கோங்க. வேணும்ங்கறவங்க வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தோசை மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைனா இஞ்சி சட்னி, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரட் சட்னியோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.